ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவரம் தௌனோமி முக்திஸ்ரீயை. ஸ்ரீ வராகபுர வெங்கடேசாய நமஹ. இன்றைக்கி நம்ம ரெண்டாவது தரங்கத்தில் ஸ்லோகம் 67, அப்புறம் கீதம் 26 பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ரெண்டாவது தரங்கத்தோட முடிவில் இருக்கிற கீதம். அதையும் பார்த்து இந்த ரெண்டாவது தரங்கத்தை நம்ம இன்னைக்கு அவர் அருளால், யார் நாராயண தீர்த்தர் அருளாலையும் நம்ம வரகூர் பெருமாளோட அருளாலையும் இதை பூர்த்தி பண்ணுறோம். முதல்ல இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். கோவிந்த கடையானந்தம் பரம ஆம்நாய கோச்சர ஸ்ரீநந்த தனயாசேஷ யோகிஜேய பதாம்புஜ அப்படிங்கிற, அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, மிகச்சிறந்த இந்த வேதங்கள்னால் அறியத்தக்கவரே, உள்ளங்களை முறப்படி அடக்கிய, அதாவது யோக அபியாசத்தினால் அடக்கிய ரொம்ப சிறந்த முனிவர்கள் அனைவருக்கும் உள்ளத்திலேயே தியானம் செய்ய தகுந்த திருவடி தாமரைகளை உடையவரே, பெருமை வாய்ந்த நந்தகோபரின் அருமை புதல்வரே, பசுக்களையும் வேதங்களையும் புலன்களையும் வேண்டியவாறு காப்பாற்றி தன்வசம் செய்து கொண்டவரே, அதனால்தான் ரிஷிகேசன்னு பேர் அவனுக்கு, பேரானந்தத்தை அருள்வீராக அப்படிங்கிற இந்த இதை ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்தோம். இப்போ கீதத்தை பார்ப்போம். இந்த கீதம்ங்கிறது யசோதை வந்து கண்ணம் வாயில் கொஞ்சமாவது மண்ணை பார்க்க ஆசைப்பட்டு வாயை திறந்தபோது அண்ட சராச்சரங்களும் சப்த லோகங்களும் மலைகளும் கடல்களும் எல்லாம் தெரிஞ்சது. அதில் அவளும் தெரியறா, அவள் பார்க்குற போது கண்ணனும் தெரியா, கண்ணன் வாய்க்குள்ளே இந்த மாதிரி இருக்குது, இப்போ போயிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிடுறான். பிரமிச்சு போய் அந்த இவன் சாதாரண குழந்தை இல்லை, இது பகவத் ஸ்வரூபம், இதான் பகவான் அப்படிங்கிறத உணர்ந்துடுறான். அதனால அவள் ஸ்துதி பண்ணுறான். இப்போ பொதுவாகவே இந்த பாகவதத்தில் எக்கச்சக்க ஸ்துதி இருக்கும், தொட்டு தொட்டு ஸ்துதிகள் வரும். இந்த மாதிரி முக்கியமாக குந்தி ஸ்துதி, விஷ்ணு ஸ்துதி, அம்பரீஷ ஸ்துதி, இந்த மாதிரி பல ஸ்துதிகள் வரும். இப்போ ஸ்ரீ நாராயண தீர்த்தர் சுக்கரோட மறு அவதாரம்னு சொல்லுவாள். அதனால் அவர் அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சுக்கர் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஸ்துதிகளை சொல்லலையோ, இந்த இடங்கள்லையும் இவர் வந்து தன்னோட கீதங்கள் மூலமாக அந்த ஸ்துதிகளை நமக்கு கொடுத்து அருளிருக்கார் அப்படின்னு தான் தோன்றுறது. அவ்வளோ அருமையான கீதம் இது. அதாவது ஒரு அம்மா வந்து தன் குழந்தையை பார்த்து பெருமைப்பட்டு அதை புகழ்ந்து பேசுகிறதுன்னா, அதை ஸ்துதி பண்ணுறதுன்னா, பெருமை பேசுவாள் அப்பா அம்மாலாம் இருந்தால் கூட, என் பிள்ளை அதை பண்ணுவான் இதை பண்ணுவான், ஆனால் அவனையே ஸ்துதி பண்ணுறான். அதான் இதோட விசேஷம். கோவிந்த கடைய பரமானந்தம் அமிர்தமிக ஹரே அப்படிங்கிற, ஹே கோவிந்தா, நந்தகோபரோட பிள்ளையே, ஸ்ரீ நந்த தனைய பகு யோகீந்திர சுரவினுத்த, நந்தகோபுரின் குமாரரே, சிறந்த யோகிகளாலும் வானவர்களாலும் பல தடவைகள் புகழ்ந்து துதிக்கப்பட்டவரே, நிகரற்ற பேரானந்தமாகிற அமுதத்தை நான் அடையும்படி செய்வீராக அப்படின்னு யசோதை வேண்டிக்கிறாப்புல இதை சொல்கிறேன். முதல் சரணத்தை பார்ப்போம். அகணித்த குணக்கிராம அபரிமித நிஜகாம நிகம பரமாராம நிகில மோக விராம நகதர கணஷ்யாம நதஜன குமுத சோம அக ஹரண சர்வசம அசுர மண்டல பீம. இதில் அந்த அழகை பாருங்க, வார்த்தைகளோட அழகை. அகணித குணக்கிராம அபரிமித நிஜ காம நிகம பரமாராம
நிகில மோக விராம நகதர கணஷ்யாம நதஜன குசும குமுத சோம அகஹரண சர்வசம அசுர மண்டல பீம. இந்த வார்த்தைகள் எவ்வளவு அருமையாக ஒன்றுத்தையும் இந்த பிரயோகம் பண்ணுறாரு பாருங்க. அதாவது குணராம நிஜகாம பரமாராமன் ரொம்ப அழகு. இதோட அர்த்தத்தை பார்ப்போம். கணக்கில் அடங்காத நற்குணங்கள், கல்யாண குணங்கள் நிறைஞ்சவர், தன்னை விரும்பி வழிபடுற கணக்கற்ற அடியார்களுடைய அடியார்கள் நீ வச்சிருக்க, அதாவது உடையவரே. வேதங்கள் அனைத்திற்கும் அழகிய பூங்கா போன்று சுகமான இருப்பிடத்தில் இருப்பிடமாய் சுகமாக இருக்கு. அதாவது ஒரு என்ன பூங்கா போல இருப்பவரே, அடியார்களின் மயக்கத்தை அழித்தவரே. அதான் நிகில மோக விராமன்னு சொல்கிற கோவர்தனங்கிற மலையை தூக்கியவரே. அதான் நகதர கணஷ்யாம கார்மேகம் போன்ற திருமேனியே உடையவரே. தன்னை துதி பண்ணி இருக்கிற அந்த ஒரு ஜனங்களுக்கு ஆம்பல் பூக்களுக்கு, ஆம்பல் பூன்னா அல்லி, சந்திரன் போல தான் அல்லிப்பூக்கள் சந்திரனை கண்டாதான் மலரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி சந்திரனாக இருப்பவரே, பாபங்களை அகற்றுபோரே, அனைவரிடமும் ஏற்றத்தாழ்வு பாராட்டாமல் இருப்பவரே, அசுரர் கூட்டத்திற்கு அச்சத்தை அளிப்பவரே. ஹே கோவிந்தா, பேரானந்தத்தை அடையும்படி செய்வீராக அப்படின்னு யசோதா சொல்கிறா இந்த சரணத்தில். அடுத்தது நவமௌக்திக ஹார நந்தகோப குமார பவபந்தன விதூர பத்ரத சுகாக்கார அவனத ஜனாதார அனுபம சுபாச்சார நவநீத சோர நர நாராயண அவதார அப்படின்னு ரெண்டாவது சரணம். அது அர்த்தத்தை பார்ப்போம். புதிய புத்தபுசான நல் முத்துக்களான ஆன மாலையை அணிஞ்சு போகிற அணிஞ்சு இருப்பவரே, நந்தகோபரோட புதல்வரே, சம்சார பந்தங்கள்லேருந்து அந்த தலைகள்லேருந்து விடுபட்டவரே, அதெல்லாம் இல்லாதவரே, நலன் தருபவர், எப்பயும் நம்ம நலத்தை கொடுப்பவர், வடிவாக இருக்கிறவர், வணங்கிய பக்தனுக்கு புகலிடமாக இருப்பவரே, உலகத்திற்கு கணக்கில் அடங்காத நற்செயலை புரிந்தவரே, கோகுலத்தில் வெண்ணையை திருடுபவரே, நரநாராயணர்களாக தோண்டியிருப்பவரே. இந்த நரநாராயணர்னு ஒரு அவதாரம். அதில் நரநாராயணங்கிறது நரன்கிறது அர்ஜுனன், நாராயணன்கிறது சாட்சாத் நாராயணன் கிருஷ்ணன். இவா ரெண்டு பேரும் பத்ரிகாசிரமத்தில் இன்றைக்கும் அவன் தபஸில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். அது பாகவதத்தில் ரொம்ப அழகாக இந்த நரநாராயணர்களை பற்றி சொல்லியிருக்கு. கோவிந்தா, என்னை பேரானந்தம் அடையும்படி செய்வாயா அப்படின்னு யசோதை கேட்டுக்கிறேன். இதில் அடுத்தது பரம புருஷா சேஷ பால பரிஜன தோஷ பரிஹிதாக்கில தோஷ பதகவாகன சேஷ பத்யங்க மிருதுபாஷ பரம மங்கள வேஷ நிரவத்திய கோபபுரி நியத வர மணிபூஷ. இது எல்லாத்துலேயும் சேஷ தோஷ தோஷ சேஷ பாஷ வேஷ அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறார். இது என்னன்னு பார்ப்போம். யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள உத்தம புருஷரே, எல்லாரையும் எல்லாத்தையும் காப்பாற்றுபோர், தன்னோட பிரித்தியர்களுக்கு பணியாட்களுக்கு மகிழ்ச்சி தருபவர், குற்றம் அனைத்தும் மற்றவர், குற்றம் இல்லாதவர். அதனால் பறவை அரசனான கருடன் மீது வீற்று இருப்பவரே, அவ்வரசனை படுக்கையாக கொண்டவர். அதில் என்ன வார்த்தை அதை பிரயோகம் பண்ணுறாரு பாருங்க. பத்யங்க மிருதுபாஷ பரம மங்கள பதகவாகன சேஷ பத்யங்க மிருதுபாஷ. சேஷ பத்யங்கம்னா அந்த படுக்கையில், அந்த அதிசேஷன் படுக்கையில் இருப்பவர், அதாவது இனிமையாக பேசுகின்றவர், உப்பு உயர்வற்ற அணிகள்
ஆடைகள் இவற்றை அணிந்திருப்பவரே. குற்றமற்ற கோகுலங்கிற பட்டணத்தில் எப்போது இருப்பவரே. மிகச்சிறந்த ரத்னங்களால் ஆன அணிகளனை அணிந்திருப்பவரே. ஏ கோவிந்தா, பேரானந்தத்தை அடையும்படி செய்வாயாக அப்படின்னு யசோதை கேட்டுக்கிறார். அடுத்தது அடுத்த சரணம், நாலாவது சரணம். சரதிந்து சமவதன சதமன்மத சமான குரு தரானந்தகன குந்த சுந்தர ரதன பரிபந்தி கணதலன பாலிதாகில புவன சரச நாராயண தீர்த்த சத்திய பலதான. இதுலேயும் பாருங்கோ, வதன சமான கண சுந்தர தன பரிபந்தி கணதலன பாலிதாகில புவன அப்படின்னு சத்திய பலதான. எவ்வளவு அந்த வார்த்தைகளோட அழகையும் அந்த ஒரு எதுக மோனையோடு அமைச்சிருக்காங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. சரத்கால சந்திரனுக்கு இணையான திருமுகத்தை உடையவரே. நூறு மன்மதர்களுக்கு இணையான அழகு புரிந்தவரே. அதுதான் இப்போ சாட்சாத்மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டி விஷேயம் கதா கோபால மூர்த்தி அப்படின்னு பாடுறாரு பாருங்க. அதாவது இந்த பாட்டு விஷேகம் கதாங்கிறது ருக்மிணி சந்தேஷம் மாதிரி அதை பாடியிருக்க. அது அவனுடைய அழகை பற்றி அந்த லெட்டரில் ருக்மிணி கொடுக்குற அந்த பிராமணன்ட்ட கொடுத்து அனுப்புகிற லெட்டரில் எழுதியிருக்கா. அதை அப்படி அனுபவித்து அதை பாடியிருக்க. அது ஞாபகம் வந்தது. என்ன அழகான கீதம் அது. மிகப்பெரிய பேரானந்த வடிவுரை. எல்லாம் ஆனந்தத்துக்கெல்லாம் பரமானந்த ஸ்வரூபம் அவர். அதான் குந்தமலர் போன்று அழகிய பற்களை உடையவர். குந்தமலர்னா முல்லைப்பூ, முல்லைப்பூ போன்ற பற்கள் விளவளேர்னு. அடியாறுகளுக்கு ஏற்படும் இடையூறுகள் எல்லாத்தையும் அந்த கூட்டங்களை நாசம் செய்பவரே. உலகம் அனைத்தையும் ரட்சிப்பவரே. சிறந்த பக்திமானான ஸ்ரீ நாராயண தீர்த்தருக்கு உண்மையான பயனை அளித்தவரே. அதாவது பிறவி எடுத்த பயனை அளித்தவரேங்கிறதான் அர்த்தம். ஏ கோவிந்தா, பேரானந்தத்தை அடையும்படி செய்வீராக அப்படின்னு யசோதை கதறா அப்படின்னு. அருமையான கீதம் இது. அப்புறம் ஸ்லோகம் 68 பார்ப்போம். இத்தேவம் பிரார்த்தயந்தீம் தாம் யசோதாம் நந்த நந்தனகா பூய சந்தர்ஷயாமாச பாலபாபும் சொலீலயம். இப்படி தன்னை புகழ்ந்து துதிக்கிற யசோதைக்கு நந்தகுமாரோட மைந்தனான தொன்ன கோவிந்தன் கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை மறைச்சு வேடிக்கையாகவே முன்பு இருந்ததை போல சிறு குழந்தையான தன் உடலை காண்பித்தான் அப்படிங்கிற. அதாவது இதை வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக அவருடைய 46வது தசகத்தில் சொல்லியிருக்க. திதத்தியம் ததாட்சணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோக எண்ணே ஸ்தனமம்ப திஷேத் உபாசஜண்டே பகவன் அத்புத பாலபாகிபாம். ஐஷ்ய குழந்தையே, பகவானே, கொஞ்ச நேரத்தில் அந்த வாயத்திறந்து அந்த உலகத்தை காமிச்சோன்னு அந்த கொஞ்ச நேரத்தில் உன்னை பற்றி யார் பரமாத்மான்னு தெரிஞ்சின்ற அந்த தாயை யசோதைய புத்திர வாஞ்சையால் பின் திரும்பியும் மீண்டும் மோகமடைய செய்தாய். அம்மா பால் கொடுமா அப்படின்னு அவள் மடியில் ஏறிண்டு அமர்ந்த தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற பட்டத்திரி. அந்த மோகத்தை எப்படி தீர்த்தா அப்படிங்கிறத இதே பாகவதத்தில் இதே சொல்கிறது.
இத்தம் விதத்வாயாம் கோபிகாயாம் ச ஈஸ்வரா வைஷ்ணவிம் வெதனோன்மாயாம் புத்திரஸ்நேகமயீம் விபு சத்யோ நஷ்டஸ்மிருதிர் கோபி சாரோப்யாரோக மாத்மஜம் விருத்தஸ்நேக கலில கிருத்யாசீத் யதா புரா த்ரிஜாஜோப நிஷத்பிஷ்ட சாங்கி யோகைஷ்ட சாத்ததைஹி உபகீய பாடமாத்மியம் ஹரிம் சாபான்யதாத்மஜம் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வாயத்திறந்து காமிச்சோன்னே அவன் அப்படியே மயங்கி பெறான், பரமாத்மாங்கிற தெரிஞ்சுக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், பகவான் தன்னோட மாயையோட மகிமையினால் யசோதைக்கு அந்த ஏற்பட்ட அந்த பரபிரம்ம ஞானத்தை அப்படியே மறைச்சு தன்கிட்ட எப்பயும் புத்திரனை போல ஒரு ஆசையை அவளுக்கு உண்டு பண்ணானான். அதனால் அவள் அந்த முந்தைய க்ஷணத்தில் முன்னாடி அந்த அனுபவித்த அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை மறந்து ஸ்ரீ கிருஷ்ணனை மடியில் வச்சுட்டு முன்போல் விசேஷ புத்திர பிரீதி உள்ளவளாகி இருந்தாளாம். கர்மகாண்டங்கள் இந்திரன் முதலிய தேவர்கள் என்றும், உபனிஷத்துக்கள் பிரம்மன் என்றும், சாங்கியர்கள் புருஷன் என்றும், யோகிகள் பரமாத்மாவென்றும், பக்தர்கள் பகவான் என்றும் எவரை சோத்திரம் செய்கிறார்களோ அந்த ஸ்ரீஹரிய யசோத தன்னுடைய புத்திரன்னு நினச்சிண்டா அப்படின்னு சுகர் சொல்கிறார். என்ன அருமையான ஒரு இடம் பாருங்கோ. அதை இதை கீதமாகவே அதை பண்ணிவிட்டார். அந்த அவ மோகமடைஞ்சு பரமாத்ம சுரூபத்தை அடைஞ்சு யசோத அவரை ஸ்துதி பண்ணுறாப்புலையே அமைச்சுட்டார் நம்ம நாராயண தீர்த்தர். அப்புறம் இதில் இந்த திருவாய்மொழியில் பெரியாழ்வார் என்ன சொன்னாருங்கிறதையும் இதோடு சேர்த்து பார்த்தா இன்னும் ரசிக்க முடியும். கண்ணற்குடம் திறந்தால் ஒத்து ஊறி கடகண சிரித்து உவந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் பண்டன் திருமார்வன் தன்னை பெற்றோருக்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிப்பிக்கின்றான் தன் எற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ. அதாவது கற்பஞ்சாறு நிறைஞ்ச ஒரு குடத்துலேருந்து அப்படியே சிந்தறது பாருங்க, அந்த தித்திக்கும் அந்த கற்பஞ்சாறு போல் எம்பெருமானோட பவள வாயிலிருந்து ஊறுறது பாருங்க, அந்த அமுத ஊரல் அவன் செவ்வாய் கடந்து வெளியே வருகிறதான். மேனியோ கார்முகில் வண்ணம் அவனின் சிவந்த வாயிலிருந்து அந்த வாயமுதம் வழிந்தோட கனகணவென்று அப்படியே வெங்கலம் போல சிரிச்சுண்டே கொஞ்சி கொஞ்சி குறைஞ்சி என் முன்னே வந்து நின்று முத்தம் தருகிறான் என் அருமை மைந்தன் கார்முகில் வண்ணன் கருணை மன்னன் வடிவார். அவன் மார்பில் எப்போதும் வீற்றிருக்கும் திருமகள் உரைகின்ற மார்வன் அதுதான் திருமார்வன். அவனை பெற்ற எனக்கு அவனின் திருவாயி அமுதினை தந்து என்னை உயிர்ப்பிக்கிறான். தன்மேல் பகமை கொண்டு தன்னை எதிர்க்கும் பகைர்வர்கள் தலைகள் மீது தளிர் நடை போட்டு நடந்து வருவான். அதான் சத்ருக்கள்லாம் அழிச்சிருவாங்கிறத பெரியாழ்வார் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதை விட அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கார், மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகர குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரே சீழையீர் வந்து காணீரே அப்படிங்கிற. மண்ணும் அதாவது பூமியையும் மலையையும் கடலையும் ஏழு உலகங்களையும் ஈரேழு பதினாலு உலகங்களையும் இன்னும் அந்த ஒரு திறமை அவனுக்கு இருக்குது. அது அது ஒன்றா மகிழ்ந்து சாப்பிட்றானா அந்த பிள்ளைக்கு வண்ண மெழுகொள் மகர குழவியன் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அவன் வந்து நன்னா அந்த இந்த குழவியை நீ வந்த அந்த மகரக்குழவியை அதான் இந்த மாதிரி அழகாக இருக்கிற ஒரு குழந்தைய திண்ணம் இருந்தவா அவனுக்கு இருக்கிற திறத்தை பார்த்தீரா எல்லாரும் பாருங்கோடி சேழியை வந்து காணீரே துயர்களே வந்து பாருங்கோங்கிற. அப்புறம் இன்னொரு பாசுரத்தில் வண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்கின்ற கோவலக்குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே
காரிகையர் வந்து காணீரே அப்படிங்கிற. அதாவது நல்ல பூக்களை தலையில் சுட்டதுனால வண்டுகள் எப்பவுமே நிலச்சி நிற்குமா. யார் யசோத பிராட்டியோட தலையில் என்ன அழகு பாருங்க. தன் மகனண்டும் ரொம்ப நேசத்தோட பாசத்தோட அன்போடு வளர்த்து வருகின்ற அந்த கோபால சிறுவனுக்கு அண்டங்களையும் நாடுகளையும் அவற்றுள் நிலைத்த அத்தனை பொருட்களையும் எல்லா உயிர்களையும் எல்லாவற்றையும் விழுங்கிய திருக்கழுத்து இருக்கும் அழகை காணுங்கள், அழகிய பெண்களே வந்து காணுங்கள் அப்படிங்கிற. பிள்ளைகளுக்கு அணுக்கம் உண்டாகாமைக்காக, அதாவது எப்படின்னா ஒரு வெறுத்து வராமல் இருக்கிறதுக்கும் அம்மாமார்கள் என்ன பண்ணுவாளாம், நன்னா அலங்கரிச்சுட்டு இருப்பாளாம். அதனால தான் வண்டமர் பூங்குழலாட்சி என்று அவர் சொல்கிறார். யசோத கண்ணபிரான தன் மகன் என்று நினைத்து இருந்தாலும் பெரியாழ்வாருக்கு தெரியாதா உண்மை என்னன்னு, யாரோட பையன், தேவகியோட பையன்னு. அதனால் மகனாக கொண்டு வளர்க்கின்ற அப்படிங்கிற ஒரு பதத்தை அவர் போடுறார். எவ்வளோ ஒவ்வொரு இதையும் அனுபவித்து அவள்லாம் பண்ணுறான். நம்ம நாராயண தீர்த்தர் மாதிரியே அண்டமும் நாடு மடங்க விழுங்கியது பிரளய காலத்தில், அண்டாண்ட பகிரண்ட ஒரு நிலமெழுமாய் வரை முற்றும் உண்ட கண்டம்ங்கிறார் திருப்பாணர் தாழ்வார். அதாவது அந்த பிரளய காலத்தில் எல்லாரையும் காப்பாற்றுவனும் சொல்லிவிட்டு இதெல்லாம் எல்லா உலகத்தையும் மக்கள் ஜனங்கள் புழு பூச்சிகள்லேருந்து எல்லாத்தையும் தன் பயத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டானான் அந்த நாராயணன். அந்த கண்ணனை பாருங்கோ அப்படிங்கிறாப்புல பெரியாழ்வார் ரொம்ப அருமையாக இதை பாடியிருக்கார். இதில் எப்பயுமே பகவான் வந்து தன்னோட அடியார்களுக்கு தன் விஸ்வரூபத்தை, அதாவது ஸ்வரூபம்னா விராட் ஸ்வரூபம், உலக மனத்தும் சகஸ்ரசீர் ஷாமிருகா சகஸ்ராட்ட சகஸ்ரபாது அப்படின்னு அந்த அவ்வளோ பெரிய ரூபத்தையும் உலகம் பூரா வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த உருவத்தை காண செய்கிறது இயற்கை. ஆனால் ரொம்பவும் கிடைக்கிறதுக்கு அரிதான அவருடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னாடி அவள்லாம் அந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறான்னு ரொம்ப பயந்து போய் தங்களுக்கு பழக்கமான எப்பொழுதும் பார்த்த அந்த பழைய உருவத்தை காண்பதற்கு ஆசைப்படுறாளாம். உதாரணமாக கண்ணனோட விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பெருமை வாய்ந்த கண்களை அடைந்திருந்தோம், அதாவது அதை பார்க்குற தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அந்த திவ்ய சக்ஷுஷ்டை அவன் அடைஞ்சிருந்த போதும் அத்தகைய ஆயிரம் கைகளுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பிறகும் அந்த உருவத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டானான். பயந்துட்டு அதனால் நான் எப்பயும் பார்க்குற இந்த நான்கு கைகளோட கூடிய அந்த உருவத்தை காண விரும்புகிறேன், அது தாங்கள் அந்த மாதிரி காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் 46வது ஸ்லோகம், கிரீட்டனம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் நிஷ்டுமகம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்ரபாகோ பவ விஸ்வமூர்த்தே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அதாவது கிரீடம் கத சக்கரம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த சதுர்புதத்தோடு கூடிய அந்த உங்களை பார்க்கறதான் நான் வந்து இது பண்ணுறேன், நான் ஆசைப்படுறேன், இந்த விஸ்வரூபத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அந்த பழைய ரூபத்தையே எனக்கு காமிங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறாப்பில் இது முடிச்சிருக்க. இது ஸ்ரீ நாராயண தீர்த்த விரச்சிதாயாம் ஸ்ரீகிருஷ்ண லீலா தரங்கிண்டியாம் ஸ்ரீகிருஷ்ண பாலலீலா வர்ணனம் நாம த்விதீயஸ்தரங்க சமாப்தா. அதாவது நாராயண தீர்த்தரால் ஏற்றப்பட்ட இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணிங்கிற இந்த கிரந்தத்தில் கிருஷ்ண பகவானோட பாலலீலைகளை வர்ணிக்கும்
இந்த ரெண்டாவது தங்கம் தரங்கம் அது வந்து இதோட முடிகிறது அப்படிங்கிற சொல்கிறேன். இதில் காமதா காமினாமேஷாம் முமுக்ஷூனாஞ்ச மோக்ஷதா சின்வதாம் காயதாம் பக்தியா கிருஷ்ணலீலா தரங்கினி. ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கினிங்கிற பக்தி நூல் இதை ரொம்ப பக்தியோடு யார் பாடுறாளோ, யார் வந்து ஆதரவோடு அதை கேட்குறாளோ, அவளுக்கெல்லாம் அவ விருப்பத்திற்கு ஏற்ப அறம் பொருள் இன்பம் வீடு அதாவது சதுர்வித புருஷார்த்தம் எல்லாம் நிறையா கிடைக்கிறதாக இருக்கிறது இந்த கிருஷ்ணலீலா தரங்கினி அந்த பலஸ்ருதியில் சொல்கிறது. அதனால் எல்லாருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் கிடைக்க நம்ம ஸ்ரீ நாராயண தீர்த்தரையும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குரு பியோ நம ஸ்ரீ வெங்கடேசாய நம ஹரி கோவிந்தகடய ஆனந்தம் பரமானாய பரமானாய கோச்சரா ஸ்ரீநந்தத்தனயா ஸ்ரீநந்தத்தனயாய அசேஷயோகி தேய பதாம்புஜா அசேஷயோகி தேய பதாம்புஜா கோவிந்தானந்தங்கதய கோவிந்தகடய பரமானந்தம் அமிர்தமிஹ Thank you.
மாமா.